இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமேன் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் காண்போம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுதான் ஆமேன் என்ற வார்த்தை. ஆமேன் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. பரமண்டல ஜபத்தின் முடிவுல ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாவீது எழுதின பாடல்களின் முடிவுல ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புஸ்தகங்களின் முடிவுல, உதாரணமா யோவான் போன்ற சுவிசேஷ புஸ்தகத்தின் முடிவுல ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில கடிதங்களின் முடிவுல, பவுல் எழுதின எல்லா கடிதங்களின் முடிவுல ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேதாகமத்துல கடைசியா பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் ஆமேன் என்ற வார்த்தை தான். ஆமேன் என்ற வார்த்தை இரண்டு அர்த்தமுடையது. ஒன்று, மெய்யான உண்மையான என்ற அர்த்தமுடையது. ஆமேன் ஆமேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம மொழிபெயர்த்திருக்கோம். இரண்டாவது அர்த்தம், அப்படியே ஆக கடவுது, அப்படியே நடக்க கடவுது. இந்த அர்த்தமுடைய ஆமேன் தான் வேதாகமத்துல பெரும்பான்மையான இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமாக ஜபத்தின் முடிவுல ஆமேன் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, நாம் ஜபிக்கிற ஜபம் அப்படியே நடக்க கடவுது அப்படிங்கறதுக்காக ஆமேன் சொல்றோம். புஸ்தகத்தின் முடிவுல ஏன் ஆமேன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளும் அதில் உள்ள வாக்கு தத்தங்களும் அப்படியே நடக்க கடவுது என்பதற்காக ஆமேன் பயன்படுத்துறாங்க. வெளிப்படுத்தல் 3:14 படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமேன் என்கிற நாமம் உண்டு. ஏன் அவருக்கு ஆமேன் என்கிற நாமம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு வசனம் ஒன்னு வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. புரியும்படியா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததுதான் காரணம். ஒருவேளை அவர் மரிக்கவில்லை என்றால் ஆமேன் என்று எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுமான்னு கேட்டா நிச்சயமா நிறைவேறாது. இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, நாம சாப்பிடுற ஒருவேளை அரிசி கூட அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்ததினால் மூலமாக கிடைத்ததுதான் தவிர வேறொன்றும் இல்லை. ஆண்டவருடைய எல்லா வாக்கு தத்தங்களும் பூரணமா உங்களுடைய வாழ்க்கையில ஆமேன் என்று நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். வேதாகமத்துல ஆமேன் என்கிற வார்த்தை முதல் முதலாக உபாகம புஸ்தகத்துல தான் இடம்பெறுது. எந்த சம்பவத்துல அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலினால 10 வார்த்தைகள் எழுதி மோசேக்கு கொடுத்தாரு. அந்த மோசே இஸ்ரவேல் மக்களிடம் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும், மீறி நடக்கும்போது சாபங்கள் நிறைவேறும்னு சொன்னாரு. அப்பொழுது மக்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிங்க. அப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் பூரணமாய் நிறைவேறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்படி திரளான வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கு. இவை யாவும் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களை பெற்றுக்கொள்ள பைபிள் வீடியோ என்று டைப் செய்து 8300190077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு SMS அனுப்பவும். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர், பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் அரைசையான் மினிஸ்ட்ரீஸ்.